Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about interview question. In one page, there are checkboxes. Okay, there are multiple checkboxes. We click on all checkboxes. Okay, all checkboxes we click on. This is our requirement. In the question, the answer is to the video. Pass the video. இதை ட்ரை பண்ணி பாருங்க என்ன அப்ரோச் இதுக்கு எடுப்பீங்க எப்படி இது சொல்யூஷன் எழுதுவீங்க அப்படிங்கறத ட்ரை பண்ணிட்டு ஒரு லாஜிக்காவது சொல்ல முடிஞ்சதுனா அதுக்கு அப்புறம் வீடியோ ப்ரோசீட் பண்ணுங்க சரியா ஏனா இன்டர்வியூல உங்களுக்கு இந்த மாதிரி क्वेश्चंस தான் வரும் பேஜ்ல நிறைய இது இருக்கு இப்போ டோட்டல் லிங்க்ஸ் இருக்கு அதெல்லாத்தையும் எப்படி எடுப்பீங்க இல்ல டோட்டல் லிங்க்ஸ் இருக்கு அதுல broken links எதுன்னெல்லாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய செக் பாக்ஸஸ் இருக்கு அதுல எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணனும் எப்படி பண்ணுவீங்க இந்த மாதிரி क्वेश्चंस தான் வரும் சரியா In the video, further proceed பண்றதுக்கு முன்னாடி ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி செல்லியம் தெரியும் அப்படினாலும் என்ன மாதிரி சொல்யூஷன் இது கொடுப்பீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கே ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி போட்டுக்கிட்டு நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வீடியோவை further proceed பண்ணுங்க சரியா ஃபைன் நம்ம இதுக்கு என்ன பண்ண போறோம்னா எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணனும் அப்படினா நம்ம முதல்ல எல்லா செக் பாக்ஸையும் எடுத்தாகணுமா சோ எல்லா செக் பாக்ஸையும் எடுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணலாம் எக்ஸ் பாத் எழுதலாம் கரெக்ட்டா எல்லா செக் பாக்ஸும் எனக்கு வேணும் அப்படினா ஒரு செக் பாக்ஸ் எடுத்து பாருங்க இன்புட் டைப் செக் பாக்ஸ்னு இருக்கு நம்ம எக்ஸ்பாத் வீடியோல பார்த்திருக்கோம் டாக் நேம் அதாவது எலிமெண்ட் நேம் ஆங்கிள் பிராக்கெட் ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே டாக் நேம் எலிமெண்ட் அடுத்து அட்ரிபியூட்க்கு அட் டைப் ஈக்குவல் டு Type and put checkbox CHECK checkbox. Now, if you have a web element, we select over element. Now, if you have a port, total web elements in the XPath. Now, more than one element written, we will store a list of web elements. Correct? Driver.find elements. This is XPath. And the XPath is Copy பண்ணிக்கிறோம் ஓகே இது எதில ஸ்டோர் ஆக போகுது அப்படினா லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ல சோ ஆல் பாக்ஸஸ் ஈக்குவல் டு சரியா இப்படி இத நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அடுத்து இப்போ இந்த ஆல் பாக்ஸஸ்ல தான் எல்லாமே இருக்கு ஒரு ஃபார் ஈச் லூப் போட்டுக்கலாமா ஃபார் இருக்கிற எல்லா நீங்க நார்மல் ஃபார் லூப் போட்டுட்டாலும் ஓகே அதுக்கு என்ன பண்ணனும்னா இந்த லிஸ்டோட சைஸை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்க ஃபார் ஈச் லூப் போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி இது நமக்கு இருக்குறது எல்லாமே வெப் எலிமெண்ட் டைப் தான் அது எல்லாமே எதில ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஆல் பாக்ஸஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு முடிஞ்சு போச்சு இந்த ஆல் பாக்ஸஸ்ல எலிமெண்ட் இருக்க வரைக்கும் ஒவ்வொண்ணா எடுத்து எடுத்து என்ன பண்ண போறோம்னா எலிமெண்ட் டாட் கிளிக் அவ்வளவுதான் சரியா இப்போ இத ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் as java application நமக்கு எக்ஸ்பாத் கரெக்ட்டா எழுத தெரிஞ்சு எலிமெண்ட்ஸ் எடுக்க தெரிஞ்சிட்டாவே ப்ராப்ளம் சால்வ்ட் ஒருவேளை நீங்க அந்த எக்ஸ்பாத் வீடியோவை பார்க்கல அப்படினா அதுல ரெண்டு பார்ட் இருக்கும் அத பாத்துடுங்க ஏனா எக்ஸ்பாத் தான் மெஜாரிட்டி எக்ஸ்பாத் வெச்சு தான் நமக்கு குஷனே வரும் பாருங்க நமக்கு எல்லா செக் பாக்ஸும் கிளிக் ஆயிட்டு இருக்கு ஓகே சோ ரொம்ப சிம்பிளான விஷயம் இதற்கான சொல்யூஷன் நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணிருந்தீங்க கரெக்ட்டா எழுதி இருந்தீங்க அப்படினா வெரி குட் வெல் அண்ட் குட் सपोज எழுத முடியலனா அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல இதுக்கு அப்புறம் இந்த சொல்யூஷனை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் இது रिलेटेडா வர சிமிலர் प्रॉब्लम्स எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான சொல்யூஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல அசம்ஷன்ல எழுத முடிஞ்சாலும் அதுவே போதும் ஓகேவா ரைட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Learn Automation Online க்கு subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க cheers thanks